வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி இளம் தமிழே சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களால் இயற்றப்பட்டது. இக்கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவுப்பு என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்பிரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். இவர் இருமுறை சாகித்ய அகாதமி விருதினை பெற்றிருக்கிறார். மொழிபெயர்ப்பிற்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இரண்டு முறை சாகித்ய அகாதமி விருதினை பெற்றிருக்கிறார். இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவர் என்னென்ன கவிதை நூல்களை ஆக்கியிருக்காரு, படைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். நுழையும் முன், தமிழ்மொழி நம் அடையாளம், பண்பாட்டின் நீட்சி. தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது. இன்றும் தமிழ்மொழியின் புகழ் எட்டு திசையும் இலங்குகிறது. அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இலர் எனலாம். தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்து கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவா. பாடத்திற்கு போகலாம். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும். அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழை உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய், எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழை சீறி வாவா. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான், செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம். செம்பருதி பருதி அப்படின்னா சூரியன் என்பது பொருள். மாலை கதிரவன் மலைமேட்டில் தலையை சாய்க்கும் பொழுது, அதாவது மாலை நேரத்தில் சூரியனானது மறையும் பொழுது வானமெல்லாம் எப்படி காட்சியளிக்குது, சிவந்த பூக்களை தூவியது போல, சிவந்த நிற பூக்களை தூவியது போல வானமெல்லாம் சிவப்பாக காட்சியளிக்கிறது. தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக, தன்னுடைய கைகளும் அதனை போல சிவந்து நோக, அதாவது உழைப்பாளர்களுடைய கைகளானது அந்த வானமெல்லாம் எப்படி சிவந்து காட்சியளிக்கிறதோ, அவர்களுடைய உழைப்பின் காரணமாக உழைப்பாளர்களுடைய கைகளும் சிவந்து காணப்படுகிறது. தாம் உழைக்கும் தொழிலாளர் வியர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றிருக்கும். தங்களுடைய கைகள் சிவக்க உழைக்கின்ற உழைப்பாளர்களின் தோல் மீது வியர்வையானது முத்து முத்தாக வீற்றிருக்கிறது. இந்த காட்சியெல்லாம் வியந்து பாடணும் அப்படின்னு சிற்பி சொல்கிறார். எப்படி வியந்து பாட முடியும்? நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் தான் என்னால் பாட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அவையெல்லாம் வியந்து பாட, எம்மருமை செந்தமிழே உன்னையல்லால் ஏற்ற துணை வேறுண்டோ இயம்பிடாயே. அதாவது மாலை கதிரவன் மலைமேட்டில் தலையை சாய்க்கும் பொழுது அந்த வானமெல்லாம் சிவந்த பூக்காடாக காட்சியளிக்கின்றது. அதே போல உழைப்பாளர்கள் தங்களுடைய உழைப்பின் காரணமாக கைகள் சிவந்து காணப்படுகிறது. மேலும் அவர்களுடைய தோள்கள் மீது வேர்வையானது முத்து முத்தாக வீற்றிருக்கிறது. இவற்றையெல்லாம் வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் சிற்பி. அடுத்த பாடல் பார்க்கலாம். மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய், எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு
மெய்சிலிருக்க தமிழ் குயிலே கூவி வாவா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழை சீறி வாவா. மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். எங்களுடைய மனதில் எழுகின்ற அந்த கவிதை வெறிக்கு உணவாக எங்களுடைய முத்தமிழே நீயே இருக்கின்றாய். ஏன் முத்தமிழ்னு சொல்கிறாங்க? இயல் இசை நாடகம் அப்படின்னு இருக்கிறனால இதை முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய். முன்னம் ஓர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய். பாண்டியர்கள் முச்சங்கங்கள் வைத்து தமிழ் வளர்த்தனர். அப்போது பாண்டியரின் அவையில் ஆட்சி தமிழாய் நீயே இருந்தாய். பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய். பாரி முதலாகிய கடையேழு வள்ளல்களையும் தந்தாய். மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு மெய் சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வாவா. கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழை சீறி வாவா. மீண்டும் அந்த பழமையான நலன்களை எல்லாம் புதுப்பித்து தமிழ் குயிலே நீ கூவி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க? கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென்தமிழை சீறி வாவா. கூண்டதனை உடைத்தறிந்து சீறி வரும் சிங்கம் போல குளிர்ச்சியான பொதிகை மலையில் தோன்றிய எங்களுடைய தமிழே நீ அந்த சிங்கம் போல சீறி வரணும். எங்கள் மனதில் எழுகின்ற கவிதை வெறிக்கு உணவாக நீ இருக்கின்றாய். பாண்டியருடைய சங்கத்தில் கொழுவிருந்தாய். பாரி முதலாகிய வள்ளல்களை ஈன்று தந்தாய். இது போன்ற பழமையான நலன்கள் எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். அதனால் தமிழ் குயிலே நீ கூவி வரணும். கூண்டை உடைச்சிக்கிட்டு வர்ற சிங்கத்தை போல சீறி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தமிழினுடைய சீரிழமையை பற்றி வியந்து பாடுகிறார் சிற்பி.